எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆளையே பார்க்க முடியல. 3,30,000 பேரில் 30,000 பேர் கூட நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்களே, என்ன பண்ணுறீங்க? நம்ம வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் என்ன வீடியோ வேணும்னு தெரியப்படுத்துங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மனசுங்க வளர வளர அவங்க ஆசைகளும் வளர்ந்துக்கிட்டே தாங்க போகும், தேவைகளும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம குழந்தையாக இருக்கும்போது 7 மாதம் 8 மாதம் ஆனோடனே நடக்கட்டும்னு சொல்லி நடக்கிற வண்டி வாங்கி தருவாங்க, சக்கர வண்டி. அதுக்கப்புறமா 3 சக்கர வண்டி வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 சக்கர வண்டி, கொஞ்சம் சின்ன வண்டி வாங்கி தருவாங்க. அப்புறம் பெரிய சைக்கிள் வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆசை என்ன வரும்? அட சைக்கிள் ஓட்டி போர் அடிச்சிச்சு, வண்டி ஓட்டணும்னு ஆசையாக இருக்குங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? வண்டி ஓட்டி போர் அடிச்சிடுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் நம்மளோட சைக்கிள் எடுக்க போகிறோம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டெய்லியும் சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போவோம். இப்போ என்னடானா வண்டி எடுத்துகிட்டு சர்ன்னு முறுக்கிட்டு போயிட்டுருக்கோம். சரி மறுபடியும் நம்ம சைக்கிளில் வேலை செய்வோம்னு சொல்லி கொண்டு போய் கடையில் விட்டா 400 ரூபா மொய் வச்சுட்டாங்க. டயர் மாற்ற 100 ரூபா, சீட்டுக்கு 100 ரூபா, கூலி 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபா ஆயிடுச்சிங்க. சரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வயலுக்கு வரலாமேன்னு பார்த்தா மாடெலாம் முறைச்சி பார்க்குது. ஏண்டி நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு தெம்பா ஊர் சுற்றிட்டு வரல, நாங்களாம் பாவம் இல்லை, எங்களுக்கு வந்து சீக்கிரமாக சாப்பாடு எடுத்து போடுன்னு சொல்கிற மைண்ட் வாய்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. சரி நம்மளோட ஆயுதமான அருவாளை எடுத்துக்கிட்டு நம்மளும் தட்டையை வெட்ட கிளம்பியாச்சுங்க. போயிட்டு நானும் வந்து என்னால் எவ்வளோ வேகம் முடியுதோ அவ்வளோ வேகத்துக்கு வந்து தட்டையை அறுன்னு அறுத்தேங்க. முடியலைங்க, கொஞ்சம் நேரம் தான் அந்த ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் வந்து அறுக்க ஆரம்பித்தேன். ஒரு வழியாக தட்டையெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு எல்லாம் ஒரு துணியை போட்டு நல்லா அள்ளி எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போதே வந்து எனக்கு ஒரு யோசனை, இதுக்கு அடுத்தது என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு. வேலையே இல்லைம்மா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீ அதுக்கெல்லாம் கவலையப்படாத, வேலைக்கு பஞ்சமே இல்லை விவசாயத்தில் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும் போது தான், ஆமாம் வெங்காயக்காடு நேற்று தண்ணி கட்டணும்லாம், மீதி குறை இருக்குது, அதை தண்ணி கட்டுவோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சு. சரின்ட்டு மோட்டாரை போட்டு விட்டா தண்ணி சும்மா செம்மையாக அடிச்சிச்சிங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம கிணத்துல மயில் முட்டை வச்சுருந்தது, அது குஞ்சு பொறிச்சிடுச்சா இல்லையான்னு நானும் டெய்லி எட்டி பார்க்குறதுங்க. அது பார்த்திங்கன்னா அடைப்படுத்தே தான் கிடக்குது. கோழியை விட அதிகமாக, கோழினாச்சு 21 நாள் அடைப்படுத்திருக்குன்னு சொல்லுவாங்க, இது அதை விட அதிகமாக அடைப்படுத்திருக்குங்க. நானும் அழுங்காமல் தான் போய் பார்த்தேன். அதனால் நான் போன சத்தம் கேட்டு அது ஓடியே போயிடுச்சிங்க. பார்த்தா 6 முட்டையில் 4 முட்டை தான் இருக்குது. என்ன யாரும் சந்தேகப்பட்டுறாதீங்க, நானாக எடுக்கவே இல்லைங்க சத்தியமாக. அது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் எடுத்தேன்னா அவ்வளோதான், என்னை கழுவி ஊற்றிடுவீங்க. அதனால் நானாக எடுக்கலைங்க. ஏதோ காக்கா ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சாட்டுக்கு 2 முட்டையை. மீதி 4 முட்டை இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 1 முட்டை விரிசல் விட்டுருந்தது. சரி நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம போயிடுவோம், அது வந்து மறுபடியும் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இன்னமும் வெங்காய கட்டுக்கு தண்ணி போகலைங்க. இப்போ தான் வாய்க்காலில் போயிட்டு இருந்தது. சரி சீக்கிரம் வாமா கட்டிட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாயிற வரைக்கும் வாய்க்காலில் இருக்க புல்லெல்லாம் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்ட வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன்னா மேலெல்லாம் காஞ்சி போயிடுது மண்ணெல்லாம். அப்புறம் வெங்காயம் எப்படி தலையும்? ஒரு வழியாக 1 மணி நேரத்தில் வந்து தண்ணி கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பைப்பெல்லாம் இழுத்து பூட்டிட்டு நம்ம குச்சிக்காட்டுக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குச்சிக்காடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க இங்கேருந்து, கிணத்துலேருந்து. பார்த்திங்கன்னா பைப்பு வழியாக தான் தண்ணி போயாகணும். அதுவும் நடுவில் பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க வயல் இருக்குது, அதுக்கு அடியில் பூமிக்குள்ளே வந்து பெரிய பெரிய பைப் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பூட்டினோம் அப்படின்னா இங்கேருந்து பைப் வழியாக தண்ணி போய் அவங்க ஒரு இடத்துல ஊற்றுங்க, ஒரு இடத்துல அதுலேருந்து வாய்க்கால் வழியாக போய் அங்கே 2 குட்டு வச்சுருப்பாங்க. அந்த குட்டுக்குள்ளே பூந்து கீழே பூமிக்குள்ளே இருக்க பைப்பில் பூந்து இன்னொரு குட்டு வழியாக வெளியே வரும். அதுக்கப்புறம் வாய்க்கால் வழியாக தான் நம்ம தெற்க இருக்க அந்த குச்சிக்காட்டுக்கு தண்ணி போகுங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானேங்க. வயலுக்கு வயல் பைப்பு இருந்தது, அதுவும் வயல் கிணறு பக்கத்துலேயே பைப்பெலாம் இருந்துச்சுன்னா தண்ணி சீக்கிரமாக பாயும் தானேங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சொந்த காடு இல்லை, நம்ம குத்தகைக்கு பார்க்குறோம். ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஒரு வழியாக பூட்டி முடிச்சுட்டு தண்ணியை போட்டுவிட்டா சும்மா கேப் இருக்குதுக்கும் போல் வெளியே பீச்சு அடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்மளோட வண்டியை எடுத்துக்கிட்டு நம்மளோட பாத்திரத்தை எல்லாத்தையும் ஏதோ பாத்திரம் வைக்க பழைய பாத்திரம் பேர்ச்சம்பளம் அப்படின்ற மாதிரி பாத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்த வேகத்துக்கு தண்ணி இன்னும் வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபாஸ்ட்டாக வேகமாக வரேங்க. வந்து பார்த்தா வாய்க்காலில் தண்ணியே காணா. டே எங்கடா தண்ணியே காணான்னு தளவு வரைக்கும் போய் பார்த்தா, இருமா நான் பொறுமையாக தான் வருவேன், ரொம்ப நாள் கழித்து உருறல்ல, தென்னை மரத்துக்கு எல்லாம் உறிஞ்சிட்டு அப்புறம் தான் வந்து நான் உனக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி பொறுமையாக வந்துட்டு இருந்ததுங்க. வழியில் இருக்க தென்னை மரம்லாம் நல்லா உரின்னு தண்ணியை உறிஞ்சிட்டு இருந்ததுங்க. ஏன்னா இப்போ இந்த பக்கம் மக்காச்சோளம் வந்து இறப்பு இல்லாதனால இந்த பக்கம் தண்ணியே விடாமல் விட்டுட்டோங்க. அதனால் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி, மழையும் இல்லை. அப்புறம் ஒரு வழியை மருந்தெல்லாம் அம்மா கலக்கி டேங்க்கில் ஊற்றி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் இன்னொரு டேங்கை தூக்கிட்டேன். என்னென்ன மருந்து போட்டோம் அப்படின்னா அசிப்பேட்டு 200 கிராமு, அதுக்கப்புறமா ராக்கெட்டுங்கிற ஒரு மருந்து அது ஒரு 250 கிராமு, அதுக்கப்புறம் பசை ஒற்றை பசை அது கொஞ்சம் போட்டு ஒரு 11 டேங்க் வந்து மருந்தை கலக்கிட்டோங்க. எதுக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குச்சிக்காட்டில் நிறைய அசுவினி பூச்சி இருக்குங்க. நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த அசுவினி பூச்சி எல்லாம் வந்து துரத்துறதுக்கு தான் இந்த மருந்தை வந்து அடிக்கிறோங்க. நமக்கு வேறு வழி தெரில. அந்த பூச்சி இருந்துச்சு அப்படின்னா செடி ஃபுல்லாக அப்படியே முருடு பாஞ்சு போயிடுது, செடி வளர மாட்டேங்குது, அந்த தளவே அப்படியே வளைஞ்சிட்டு போயிடுதுங்க. சரி தண்ணி ரொம்ப வேஸ்ட்டாக கீழே போகுது, தென்னை மரம்லாம் பாஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணோம், பாத்திரத்துல எல்லாம் தண்ணியை மூண்டு ஊற்றிட்டு அப்படியே ஒரு டேங்க்குக்கும் தண்ணியை மூண்டு ஊற்றிட்டு மொத்தம் ஒரு 11 டேங்க் வருமா அப்படின்னு பார்த்துட்டு போய் ஓடி போய் குடுகுடுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் மோட்டாரை நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நானும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அது வரைக்கும் அம்மா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு டேங்க் மட்டும் நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மோட்டார் நிப்பாட்ட போயிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் கூட லேடிஸ் செய்யலாமா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. லேடிஸால் செய்ய முடியாத வேலை எதுவுமே வந்து கிடையாது. நாங்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அதுவும் பெண்கள், முக்கியமாக பெண்கள் வந்து கிராமத்தில் இருக்க பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை தூக்கி மருந்து அடிக்கிறாங்க. இந்த ஸ்ப்ரேயரோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா, தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 16 லிட்டர் வந்து இந்த தண்ணி பிடிக்கும் இந்த டேங்க்கு. அதை தூக்கி அடிக்கிறது வந்து கொஞ்சம் கடினம்தான், கொஞ்சம் இல்லை நிறையவே வந்து கஷ்டம்தான். ஏன்னா 16 லிட்டரு தண்ணி, அது இல்லாமல் டேங்கோட வெயிட்டு வந்து சுமார் ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி இருக்கும். இதை தூக்கிட்டு நம்ம அடிக்கும் போது நம்மளோட ஷோல்டர் இருக்குல்ல, தோல் சப்பை, அது பார்த்திங்கன்னா வெயிட்டு ஃபுல்லாக இழுக்கும் கீழே. ஏன்னா டேங்கோட வெயிட்டு வந்து பின்னாடி இழுக்கும் போது நம்மளோட தோல் சப்பை வந்து அவ்வளோ பெயின் இருக்கும், முதுகில் வந்து பெயின் இருக்கும். ஸோ இந்த வேலைலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஒரு வழியாக நானும் அம்மாவும் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா கண்ணன்னு பார்த்திங்கன்னா, அம்மா வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு இருந்தாங்கள்ல, அங்கே குறை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போயிட்டாங்க. இந்த பக்கம் வந்து நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் வந்து அதிகமாக மருந்து அடித்ததில்லை, அம்மா தான் எப்பயுமே அடிப்பாங்க. ஸோ ஒரு எவ்வளோ நாளைக்கு தான் அவங்கள மட்டும் அடிச்சுட்டே இருப்பாங்க, நம்மளும் இனிமேட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டேன். இந்த மருந்து பார்த்திங்கன்னா மேலே குருத்தில் தான் அடிக்கணும். அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பூச்சி வந்து நிறையா இருக்கும். அந்த பூச்சிக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த பூச்சிக்கு வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும்ல, அதுக்கு வந்து அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம். நீங்களாம் என்ன பூச்சின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அது ஒரு டேஞ்சரான பூச்சிங்க, செடியவே போட்டு அரிச்சு எடுத்துரும். அதுவும் வீட்டு தோட்டம், இந்த காய்கறி செடி, பழச்செடி, எல்லா செடியும் அந்த பூச்சி வந்து ஒட்டு வைக்காது. பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் போட்டு உறிஞ்சி எடுத்துருவோங்க செடியோட சத்தையே. அதிகமாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூச்சி தானாகவே போயிடும். மழை பெய்யாத பட்சத்தில் இந்த மாதிரி மருந்து அடித்து தான் அந்த பூச்சியை விரட்ட வேண்டியதாக இருக்குங்க. மொத்தமாக 11 டேங்க் அடித்தோம். நான் 5 டேங்க் அடித்தேன், அம்மா 6 டேங்க் அடித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு, இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் மதியானம் அடிக்கலான்னு பார்த்தா வெயில் அதிகமாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஈவினிங்காக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சு அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சி. தண்ணி இந்த வாய்க்காலில் வரத்துக்கே லேட் ஆகிடுச்சி. அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மருந்தெல்லாம் கலக்கி அடிக்க ஆரம்பிக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. எப்போ இருந்தாலும் இன்றைக்கி அடிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவோடு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் அடித்தோம். அது வந்து ஒவ்வொரு செடிக்காக அடிக்கிறதுனால, செடி வேற வளர்ந்ததுனால அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஒரு வழியாக ஒரு 7 மணிங்க, கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு, இருட்டுக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடித்து முடிச்சிட்டோம். மறுபடியும் நம்மளோட குண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சைக்கிளில் வச்சு கிளம்பிட்டாங்க. கொட்டாய்க்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சவங்க. அம்மா பார்த்திங்கன்னா பால் கறந்தாங்க, நான் மாட்டுக்கு தொட்டியெல்லாம் போட்டு மாட்டை கட்டினேன். அதுக்கப்புறம் சாணம் மட்டும் அள்ளுலைங்க, ஏன்னா அடுத்த நாள் அள்ளிக்கலாம் லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாலுக்கு வந்து வண்டி ஏழைகளுக்கெலாம் வந்துடும், அதனால் அவசர அவசரமாக அம்மா பால் கறந்துட்டு அந்த அவசரத்துலேயும் பூனைக்கு கொண்டு போய் கொஞ்சோண்டு பால் ஊற்றுறாங்க பாருங்கள். அந்த பூனை அங்கேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்குது. நானும் வந்து பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் வரவே இல்லை. நம்ம போனதுக்கப்புறம் வந்து குடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம இருக்கவும் பயப்படுது பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா மாட்டுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு நாளைக்கு வாசலுக்கு போடுறதுக்கு சாணம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. 2 மாடு தான், அவ்வளோதான் பால். மொத்தமே 5 லிட்ரு கூட வராது, ஒரு 4 லிட்ரு தான் வரும். என்ன இருட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அந்த வண்டி இல்லாதனால. வண்டி இருந்தால் நல்லா வெளிச்சமாக இருந்திருக்கும். சைக்கிள்லேயும் ஒரு லைட்டு செட் பண்ணுங்க, இருந்தாலும் ரொம்ப இருட்டு இல்லை, ஓரளவுக்கு வந்து லைட்டு செல் லைட்டு பிடிச்சிட்டு போயிடலாம். நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க, அம்மாவும் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கரெக்டாக போனேன், பால் வண்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சிங்க. அப்புறம் அவசர அவசரமாக டெஸ்ட் போட்டு பில்லு கொடுத்துட்டு பால் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்ல ஒரு தேசம் தண்ணி காய வச்சு தலையோடு நல்லா மருந்துலாம் பற்றுக்குள்ள நல்லா தேய்ச்சி ஊற்றிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா அப்படியே நிம்மதியாக தூக்கம் வருங்க. எங்கே இருக்கோன்னே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா தூக்கம் வருங்க.